எல்லாருக்கும் வணக்கம். ஐபிஎல் 25 மெகா ஆக்ஷனில் யார் யாரெல்லாம் எந்தெந்த டீம்ஸ்க்கெலாம் வரப்போகிறாங்க அப்படின்னு மிகப்பெரிய விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது சமீபத்தில் எல்எஸ்ஜியுடைய ஓனரான சஞ்சீவ் கோயங்கா ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். கேஎல் ராகுல் எப்போதுமே எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவர் தான், இப்போதைக்கு ரிட்டென்ஷன் பற்றிலாம் பேச முடியாது அப்படின்ட்டு இருக்காரு. அதாவது ஈயம் பூசின மாதிரியும் பூசாத மாதிரியும் குழப்பி விட்டு போயிட்டார். இப்போ என்னென்னா, போன ஐபிஎல்லில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு மேட்ச் தோத்ததுக்கப்புறமா ஓனரான கோயங்காவும் கேஎல் ராகுலும் பேசிகிட்டு இருந்தாங்க. கேஎல் ராகுலும் கொஞ்சம் காட்டமாக பேசுகிற மாதிரி அந்த வீடியோலாம் ரிலீஸ் ஆகிச்சு. அதுக்கு மிகப்பெரிய அளவில் விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டுச்சு. ஒரு கேப்டனை அவ்வளோ இதில் வந்து சொல்லவே, வெட்ட வெளியில் அதெல்லாம் பேசவே கூடாது, கேமராலாம் பார்த்துட்ருக்காங்க, அதெல்லாம் சொல்லவே கூடாதுன்ற மாதிரிலாம் விவாதங்கள்லாம் போச்சு. அதுக்கப்புறமா எல்எஸ்ஜி டீமில் கேஎல் ராகுலும் இருக்க மாட்டார்ப்பா, எப்படி இருந்தாலும் அவர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க, இல்லைனா இவரே கிளம்பிடுவார், ஆர்சிபி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. மேபி இந்த மெகா ஆக்ஷனில் தெரிஞ்சிடும் என்ன நடக்க போகுது அப்படின்னு. எல்எஸ்ஜிக்குள்ளேயே கேஎல் ராகுல் இருப்பாரா இல்லை வந்து ஆர்சிபிக்குள்ளே போவாரா நமக்கு தெரில. ஆனால் இந்த கோயங்கா சொன்னதுக்கப்புறமா ஒரு டவுட் வந்துருச்சு, அவர் வந்து உண்மையிலே எல்எஸ்ஜியில் இருப்பாரோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன் அப்படின்னா, இப்போ எல்எஸ்ஜி கேஎல் ராகுலை ரீட்டைன் பண்ணிட்டாங்கன்னா அது உண்மையிலே எல்எஸ்ஜிக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா அவர் தலைமையில் ரெண்டு தடவை பிளே ஆஃப் வரைக்கும் வந்திருக்காங்க, நல்லாவும் விளாண்டுருக்காரு. ஸோ கேஎல் ராகுல் எதுக்கு எல்எஸ்ஜி ரீட்டைன் பண்ணும் அப்படின்றதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்குது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல் காரணம் என்ன தெரியுமா, டீமோடைய பேலன்ஸ் மிஸ் ஆகும். இப்போது கேஎல் ராகுலை எல்எஸ்ஜி ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா அந்த இடத்துக்கு யார் வருவா, ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குல்ல. ஏன்னா கேஎல் ராகுல்ன்றவர் அவர் ஓப்பனர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு கேப்டன், விக்கெட் கீப்பர், பேட்டர், இது எல்லாத்த விட மிடில் ஆர்டரில் கூட இறங்கக்கூடியவர், அந்தளவுக்கான ஒரு பிளேயர். இன்னும் சொல்லப்போனால் ஃபஸ்ட் ரவுண்டில் கூட இறங்குவார், அந்த டாப் 5 பொசிஷனில் எங்கே வேணால் இறங்குவார் கேஎல் ராகுல். அந்தளவுக்கு அடாப்ட் பண்ணிப்பார், இன்டர்நேஷ்னல் லெவலே அவர் பண்ணிட்டார். ஸோ இப்பேற்பட்ட ஒரு பிளேயர் வந்து கிளம்பிட்டார்னா அந்த டீமோடைய பேலன்ஸ் மிஸ் ஆகும், கோர் டீமே சேஞ்ச் ஆகும். ஸோ காமன் கம்போஷராக நல்லாவே விளையாடக்கூடிய ஒரு பிளேயராக இருக்கிறவர் கேஎல் ராகுல். அவ்வளோ சீக்கிரம் எல்எஸ்ஜி கேஎல் ராகுலை விடமாட்டாங்க தான் தோணுது. இதில் வர அடுத்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீப்ளேஸ்மெண்ட். இப்போ கேஎல் ராகுல் போயிட்டாங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது, எல்லா இடத்துலையுமே என்ன ரீப்ளேஸ்மெண்ட் தான் கேள்வியே. மேபி விக்கெட் கீப்பருக்கு நிக்கோலஸ் பூரன் இருக்கார், அதை விட்டுருவோம். ஆனால் ஓப்பனர் கேஎல் ராகுல் மாதிரி வர முடியுமா, இல்லை வந்து நம்பர் 5 வந்தாலும் கேஎல் ராகுல் கரெக்டாக விளையாடுவார். கேப்டன்சி, ஒரு 3 சீசனாக கேப்டன் பண்ணிட்டுருக்காரு, அவ்வளோ மெச்சூர்டாக காமன் கம்போஸ்டராக அவ்வளோ நல்லாவே ஹேண்டில் பண்ணார், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது. அந்தளவுக்கான ஒரு கேப்டனை எல்எஸ்ஜி விடக்கூடாதுன்னு தோணுது. ஏன்னா விட்டாங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது, கேப்டன்சிக்கான ரீப்ளேஸ்மெண்ட் யார் இருக்கா கேஎல் ராகுல் தவிர, அது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இருந்தாலும் கூட ஓவர்சீஸ் ஆப்ஷன்னா எல்எஸ்ஜியில் இருக்குது, ஆனால் ஓவர்சீஸ் ஆப்ஷனை நம்பி எல்எஸ்ஜி எப்படி இறங்க போகிறான்னு நமக்கு தெரில கேப்டன்சியில். ஸோ அதனால் இந்த கேப்டன்சின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல கேஎல் ராகுலை எல்எஸ்ஜி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் தோணுது. இதில் வர அடுத்த முக்கியமான விஷயம், ராகுலுடைய ஃபார்ம். ஒரு பேட்டராக ராகுல் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு ஃபார்மை மெயின்டைன் பண்ணுறாரு எல்எஸ்ஜிக்காக. கடந்த ஒரு 3 ஐபிஎல் சீசனில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் சொல்கிறது ஒரு ஃபஸ்ட் டவுனோ இல்லை செகண்ட் டவுனோ இல்லை ஓப்பனர் அப்படி கிடையாது, கேஎல் ராகுல் ஆஸ் அ நார்மல் பேட்டர் அதுலேயே அவருடைய ஃபார்ம் வந்து நல்லாயிருக்கு. ஏன்னா ஐபிஎல் 2022 616 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, ஐபிஎல் 2023 அவர் ஒரு 9 மேட்சஸ் தான் ஆடினார், ஆனால் 274 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அடுத்ததாக போன ஐபிஎல் 2024 520 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ கடந்த 3 ஐபிஎல்லையுமே கேஎல் ராகுல் ஆஸ் அ பேட்டராக அவருடைய ஃபார்ம் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறமா அவருடைய யூனிக்னஸ் ஒன்று இருக்குல்ல, அது வந்து வேறு எந்த ஒரு பிளேயருக்குமே இருக்காது. நம்ம சொன்ன ஒரு கான்செப்ட் தான், அவர் வந்து ஒரு நல்ல பேட்டர், ஃபார்மில் இருக்கிற ஒரு பேட்டர், அப்புறமா ஒரு கேப்டன், மெச்சூரான காமன் கம்போஸரான கேப்டன், அதுக்கப்புறமா எந்த இடத்துல வேணால் டாப் 5 இறங்கக்கூடியவர், இன்னும் சொல்லப்போனால் 6வது இடத்துல 7வது இடத்துல கூட இறங்குவார் டீமுக்கு ஏற்ற மாதிரி, விக்கெட் கீப்பராக இருக்கார். இதை விட ஒரு காம்பினேஷனில் ஒரு பிளேயர் கிடைக்கிறது கஷ்டம். அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா கன்ஃபார்மாக ஆர்சிபி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, கொத்தா தூக்கிடுவாங்க, அது வந்து கன்ஃபார்ம். ஸோ இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டிலாம் இருக்குல்ல, அதனால் எல்எஸ்ஜி அவசரப்படக்கூடாது அப்படின்னு தான் தோணுது. கேஎல் ராகுல் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, கடந்த ஒரு 3 ஐபிஎல்லாக எல்எஸ்ஜிக்காக அசோசியேட்டாக இருக்கார் கேஎல் ராகுல். அவர் தலைமையில் தான் மொதல் 2 ஐபிஎல்லில் பிளே ஆஃப் வரைக்கும் வந்தாங்க, அது வந்து மிகப்பெரிய விஷயம்.
போன ஐபிஎல்ல கூட கடைசி டைம்ல தான் மிஸ் ஆச்சு. ஸோ இப்போ வரப்போகிற ஐபிஎல்ல ராகுல் இருந்தால் அந்த டீம் பேலன்ஸ் ஆகும், ஃபைனல் கூட வந்து கப்படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அந்தளவுக்கு ஸ்டஃப்பான டீமாக இருக்குது எல்எஸ்ஜி. ஸோ அந்த டீமோடைய சில முக்கியமான கோர் பிளேயர்ஸ்லாம் மிஸ் ஆகாமல் இருந்தால் அவங்க நல்ல ஃபார்மில் தான் இருப்பாங்க, பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ எல்எஸ்ஜி கேஎல் ராகுலை ரீட்டர்ன் பண்ணலாமா ரிலீஸ் பண்ணலாமா உங்களுடைய கருத்து என்ன? அப்படியே அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா யார் அந்த பிளேஸ்க்கு வருவா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.